October 16th என்னோட பர்த்டே, அந்த அன்னைக்கு வேர்ல்டு ஃபுட் டேயும் கூட. அந்த அன்னைக்கு நான் என்ன பண்ணுங்கிறத இந்த வ்ளாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஷார்ப்பாக 12:00 எனக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க சர்ப்ரைஸா. இந்த டைம் அமௌண்ட்லேருந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்கோட நேம் ரோச்சர் கிளேஸ்ன்னு சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ்ல செமையம்மியா இருந்துச்சு, ஃபுல்லா மோஸ்ல பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. 12:00 நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு, ஸோ வேர்ல்டு ஃபுட் டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் ஹோட்டல்ல மஷ்ரூம் பெப்பர் நான் ட்ரை பண்ணேன். ஸோ டேஸ்ட் வைஸ்ல நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சு டெசர்ட் மாதிரி போலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரீம் ஸ்டோனுக்கு நாங்கள் போயிட்டோம். லிச்சி அண்ட் கிவி பேஸ்ல நாங்க ஒரு ஐஸ்கிரீம் நாங்க கேட்டிருந்தோம். கிரீம் ஸ்டோன்ல என்னோட ஃபேவரட் லிச்சி, சோ அண்ட் கிவி இந்த டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நாங்க மிக்ஸ் பண்ணி நாங்க கேட்டிருந்தோம். வித் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம கேட்டிருந்தோம், சோ அதை மிக்ஸ் பண்ணி தந்திருந்தாங்க அவங்க. டேஸ்ட் வைஸ்ல லிச்சி கூட கிவி செட்டே ஆகல. சோ சாப்பிட்டாங்க. 2:00 அரௌண்ட் நாங்க கிளம்பிட்டோம். சோ அந்த அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். சோ வழக்கம் போல என் பர்த்டேக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு கோயிலுக்கு போயிட்டு ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிடலாம் போனோம். அப்பதான் அன்னபூர்ணாவோட கோவ் போலான்னு நான் பிளான் போட்டேன். ஆக்சுவலி இது பியூர் வெஜ் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட். எப்பவுமே என் பர்த்டே அண்ட் வேர்ல்டு ஃபுட் டே ரெண்டுமே புரோட்டாஸ்ல தான் வரும். இதுல சோக என்னன்னா என் பர்த்டே எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டதே இல்ல. கோவோட ஆம்பியன்ஸ் ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலா மெனு கார்டு இல்ல, நம்ம இந்த மாதிரி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும்னு இதுல ஆர்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களோட வான்டோன் சூப் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ள டம்ப்ளிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்ல எனக்கு ரசம் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் உங்க கிட்ட ஸ்டார்டர்ஸ் அண்ட் மெயின் கோர்ஸ் எல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். பிளேட்டிங்ல சமைய பண்ணி தந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களோட பட்டிக்கா மஷ்ரூம் நாங்க ட்ரை பண்ணிருந்தோம். நீங்க புரட்டாசி மாசம் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, இல்ல சிக்கன் சாப்பிடுறது நீங்க விட்டுட்டீங்க, ஆனா சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட் சிக்கன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை கேட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நாங்க எக்ஸோ பன்னீர் நாங்க வாங்கிட்டோம். ஆக்சுவலா இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், நாங்க கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸில வேணும்னு நாங்க கேட்டு வாங்கிட்டோம். கொஞ்சம் சாஸியா வந்துச்சு, சோயா சாஸ் பேஸ் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ்ல நான் ஓகேவா ஃபீல் பண்ணேன், ஏன்னா பன்னீர் கலர் எசன்ஸ் இறங்காது அவ்வளவு சீக்கிரத்துல. நெக்ஸ்ட் நாங்க கோவோட லசானியா நாங்க ட்ரை பண்ணோம். சிக்கனோட டேஸ்ட் வர்றதுக்காக பேபி ஜாக் ஃப்ரூட் வச்சு இதை அவங்க பண்ணி தந்திருந்தாங்க. எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல அண்ட் குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியா தான் தந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்க ஒயிட் சாஸ் பேஸ்ல ஸ்பெகத்தி நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். மஷ்ரூம் ஃபிளேவர்ல நாங்க கேட்டிருந்தோம். இவங்க யூஸ் பண்ற மஷ்ரூம் சோயா எல்லாமே இம்போர்ட்டட்னு சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருந்தாலும் குவான்டிட்டி வைஸ்ல கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் அவங்களோட ப்ளூபெரி அண்ட் ஸ்ட்ராபெரி மாக்டெயில் நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்க டெசர்ட்ல காம்ப்ளிமெண்ட்ரியா எனக்கு கோகனட் மில்க்ல ஒன்னு தந்திருந்தாங்க. கோ போனீங்கன்னா கண்டிப்பா இந்த டெசர்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் தான் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அவங்க சஜஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா அவங்களோட பட்டிக்கா மஷ்ரூம் நைட் அமௌண்ட்ல இருந்து அவங்களோட பிரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அமௌண்டோட தீபாவளி பிரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் இது. நம்ம தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கடைசியா எப்பம் போல நம்ம ஒரு கேக் கட்டிங் கூட முடிச்சிட்டோம். நிறைய பேர் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி நிறைய பேர் வச்சிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.